அன்பர் ஜெப ஊழியர்கள் தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். தம் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். தன் வார்த்தைகளை நிறைவேற்றுவதன் மூலமாய் நம்மை மகிழ பண்ணுகிறவர். இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். வேதத்தில் 2 கொரிந்தியர் 2:14 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், எல்லா நேரங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க வைக்கிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை என்பது தோல்விக்குரியது அல்ல, அது வெற்றிக்குரியது. காரணம், நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். கொலோசேயர் 2:14-15 நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஆணியடித்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். எனவே நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியின் வாழ்க்கையாய் இருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றியின் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தோல்விக்குரிய காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி வெற்றிக்கான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி வெற்றி சிறக்க முடியும், எப்பொழுதும் நாம் எப்படி வெற்றி சிறக்க முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:17 நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறது. எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறிவிடுகிறது. நாம் புது சிருஷ்டி என்ற ஒரு சிலாக்கியத்திற்கு வருகிறோம். ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நாம் வருகிறோம். அப்படியானால் அந்த வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நான் வந்திருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே இன்னும் தோல்விக்கான காரியங்கள் காணப்படுகிறது, என்னால் வெற்றிகரமாய் வாழ முடியவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோமானால் நம்முடைய பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களோடும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டதா? பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், இவைகள் மாறிவிட்டதா? முன்பு போல நாம் நம்முடைய சிந்தைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் வைத்திருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் வருகிற வாழ்க்கை புது சிருஷ்டியான வாழ்க்கை. அதன் பிறகு நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய விருப்பங்கள் அத்தனையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் மாற்ற விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, பழைய கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பொறாமைகள், கோல் சொல்லுகிற காரியங்கள், பாவ சிந்தனைகள், பாவ பழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து கொண்டு நாம் புது சிருஷ்டியாய் வாழ முடியாது. அந்த காரியங்களை எல்லாம், பழையவைகளை எல்லாம் அகற்றி போட வேண்டும். நாம் புதிதாய் பிசைந்த மாவை போல, புதிய சுபாவங்கள், புது கிறிஸ்துவின் சுபாவங்கள், புதிதாய் புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமான சிந்தனையோடு, பரிசுத்தமான விருப்பத்தோடு, பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் நிச்சயம் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்களாக இருப்பது நிச்சயம். ஆமேன். இரண்டாவதாக பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்வியை நாம் முறியடித்து ஜெயமாய் வாழ, எப்பொழுது நாம் வெற்றியாய் வாழ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் எப்படிப்பட்ட ஐக்கியத்தில், இணைப்பில் இருக்கிறோம், நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாக அழகாக சொல்லுகிறது. கொலோசியர் 2:10 நாம் வாசிக்கும் பொழுது, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
ஹம் பிரியமானங்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவர் தலைவர். அந்த தேவனுடைய அவ்வளவு பெரிய ஆண்டவருக்குள்ள நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. குறைவுள்ளவர்கள் அல்ல நாம், நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதிகாரம் பெற்றவர், அவர் தலைவர், அவருக்குள்ளே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் அல்ல, ஆண்டவர் நமக்குள்ளே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 13:3 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்குள்ளே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருக்குள் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம், நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்குள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதே, விசுவாசிக்கும் பொழுதே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இதுவரை உங்களுடைய காரியங்களில் ஏன் எனக்கு வெற்றி இல்லை, ஏன் எனக்கு இப்படி தடுமாற்றங்கள், ஏன் எனக்கு இப்படி தடைகள், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று நீங்கள் கலங்கி சோர்ந்து போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சில விஷயங்களிலே தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தை குறித்த அறிவுக்கு இடம் கொடுக்காமல் அநேக விஷயங்களிலே நீங்கள் சூழ்நிலைகளை, மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அதில் உங்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் உங்கள் நிலைகளை நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர, வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்களுக்குள் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க தவறிவிடுகிறீர்கள். எனவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை, ஒரு நிறைந்து வழிகிற ஒரு அனுபவம், நிறைந்து வழிகிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வெற்றிகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு லெவலுக்குள்ள, ஒரு லிமிட்குள்ள அல்ல, அது நிரம்பி இருக்கக்கூடியதாக நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த கொலோசி 2:10 நாம் வாசித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிறைவை, அந்த பரிபூர்ணத்தை இன்றைக்கு விசுவாசியுங்கள். அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ள மகனாய் மகளாய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இப்படித்தான் இருக்கிறேன், பரிபூர்ணமுள்ள மகனாக மகளாக இருக்கிறேன், நான் குறைவுபட்டு போக மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களானால், ஆண்டவருக்குள் நீங்கள் இருக்கிறவர்களானால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்பவர்களானால், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். சந்தோஷத்திலே பரிபூர்ணம், ஆசீர்வாதத்திலே பரிபூர்ணம், பலத்திலே பரிபூர்ணம், சமாதானத்திலே பரிபூர்ணம், மற்ற எல்லா நன்மைகளினாலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். மட்டுமல்ல, நாம் பார்த்தபடி அந்த 2 கொரிந்தியர் 13:3 படி, கிறிஸ்து உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் சில காரியங்களை, சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம் என்ன நினைத்து விடுகிறோம், என்னோட ஆண்டவர் இல்லையா, என் சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாக இருக்கிறது, நான் எப்படி இந்த சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நிற்க போகிறேன் என்று நீங்கள் நாம் யோசித்து விடுகிறோம். அப்படி நினைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை யோசித்து பாருங்கள். உங்களிடத்தில் ஒருவர் இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது, உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், சகலத்தையும் ஆளுகை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர், சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் அவர் அல்லவா நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மிடத்தில் வரும்பொழுது நம்மை எவ்வளவு பலப்படுத்தி விடுகிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:8 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். அந்த பலன் வரும்பொழுது நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். நிறைய நேரத்தில் நாம் என்ன நினைச்சிடுறோம், நமக்கு வருகிற போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைச்சிடறோம், ஐயோ என்னால் சாட்சியாக இருக்க முடியலையே, என்னுடைய காரியங்கள் இவ்வளவு எனக்கு எதிராக இருக்கிறதுனால மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்னை குறித்து குறைவாய் அல்லவா நினைப்பார்கள், யோசிப்பார்கள், என்னை குறித்து என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னவோ நினைக்கிறாங்களே, பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் நினைத்து கலங்குகிற நீங்கள் அநேகர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, யார் என்ன பேசினால் என்ன, யார் உங்களை குறித்து குறை பேசினால் என்ன, உங்களிடத்துல ஒரு சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அல்லவா கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் அல்லவா உங்களுக்குள்ள இருக்கிறார்.
பெரிய தேவன், பெரிய கர்த்தர், மகத்துவமுள்ள ஆண்டவர், மகிமை மாட்சிமை நிறைந்த ஆண்டவர், சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வியாபி. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அசைவாடும் பொழுது எல்லா வெறுமைகள் மாறும், எல்லா விதமான சூழ்நிலை இருள் மறைந்து போகும், வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறார். உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களை வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு, உங்களை குறை பேசுகிற மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் வைக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பலவீனராய் அல்ல, உங்களிடத்தில் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வல்லவர் என்றால் சாதாரணமானவர் அல்ல, சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு பக்தன் இப்படி சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபு 42:2 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கலக்கங்கள், நீந்தைகள், சரீர பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா இழப்புகள் மத்தியில் அவர் கடைசி அதிகாரம் அங்கே யோபு 42 வாசிக்கும் பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை பாருங்கள். எல்லாவற்றிலும் மாற்றம், இழந்து போனதை 2 மடங்காக பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்களும் சொல்ல முடியும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனவே பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு விட்டது, நன்மைகள் தடைப்பட்டு விட்டது என்று நீங்க சொல்லுகலாம். பல விஷயங்களில தடைகளை நீங்கள் சந்தித்து அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வல்லமுள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து உங்களிடத்தில் பலவீனராய் அல்ல, வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், என்ன இருந்தாலும் அதுக்கு மத்தியிலே அவர் வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நதியை போல பாய்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்களை வெற்றியாளராய் மாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை பல போராட்டங்களையும் பல எதிர்ப்புகளையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி வந்தாலும் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் கூடவே இருக்கிறார். ஈசாக்கோடு கூட இருந்தார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோடு இருந்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். யாக்கோபின் தேவன் யாக்கோபோடு இருந்து அவர் கிரியை செய்தார். யோசேப்போடு இருந்தார். எப்படியெல்லாம் தம்முடைய தாசர்களோடு இருந்து அவர் செயல்பட்டாரோ அதே விதமாக உங்களோடு கூட வல்லவராய் இருந்து செயல்படுவார். எனவே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்கள் வெற்றியாளராக வாழ முடியும். ஆமேன். இன்றைக்கு விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையா இருக்கிற அத்தனையும் கர்த்தர் உடைத்து போட நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினால் நாங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அப்பா, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றியாளர்களாய் வாழ்வதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிற வாழ்க்கை, பழையவைகள் ஒழிந்து போய், பழையவைகள் அத்தனையும் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறின ஒரு வாழ்க்கை. பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய தொடர்புகள், தேவையற்ற காரியங்கள் அத்தனையும் நீங்கி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் புதிதான வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ கிருபை தந்து பாவ காரியங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் தூக்கி எறிகிறவர்களாய் ஒவ்வொரு மாற்றும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய புது கிருபைகள் இறங்கட்டும். புதிய வல்லமை, புதிய பலன் இறங்கட்டும். அப்பா, இந்த பிள்ளைகளை வெற்றி வாழ்க்கைக்கு நடத்தும். அது போலவே கிறிஸ்துவானவருக்குள் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து வாழ உடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசினபடியே உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவாகிய உமக்குள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். குறைவு இல்லை என்பதை நிரூபியும் சுவாமி. பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் அன்றுவரே பலவீனராய் அல்ல, செயல்பட முடியாதவராய் அல்ல, வல்லவராய் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறீர் என்பதை நீ நிரூபிக்கும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பலமுள்ள தேவனுடைய வல்லமை எழும்பட்டும். கிறிஸ்துவானுடைய வல்லமை அன்றுவரே ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும், சகோதரிக்குள்ளும், குடும்பத்துக்குள்ளும் இறங்கும்படி நான் செபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வல்லமையான கிரியைகளை உடைய பிள்ளைகள்
பார்க்கட்டும், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும் அன்பர் உபவாச ஆராதனை கூட்டம் நாள் 22/10/2016, நேரம் காலை 9 மணி முதல் 2 மணி வரை. இடம் தெய்வம் திருமண மண்டபம், விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம், விருத்தாச்சலம். தெய்வ செய்தி அளிப்பவர் சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் பிரதர் ஜி ராஜ்குமார் அவர்கள். இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2, ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.